வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஞானியர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இன்றைக்கி நாம் தெய்வமாக வழிபடக்கூடியவர்களும் ஒரு பயிற்சி செய்து அந்த ஒரு நிலையை எய்தியிருப்பாங்க இல்லையா? அது எப்படி பயிற்சி செய்தாங்க, அந்த பயிற்சி செய்யும் பொழுது என்னென்னலாம் ஆச்சு, அதுபோல் நாமும் எப்படி பயிற்சி செய்வது, செய்யும் பொழுது என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கும் விருப்பப்பட்டால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, சரிங்களா? சரி, இந்த நூல் வந்து நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்டு அன்பாலயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களில் இருக்கக்கூடியவனுடைய ஒரு வாலண்டியர். அது நமக்கு திருவருள் குருவருள்னால இப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு நூல் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக அதை நம்ம பயிற்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த நூல் பற்றின முழு தகவல் எல்லாத்தையுமே நம்ம நித்திலந்தனவாணி சேனலில் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக பின்னொரு நாள் பார்ப்போம். இன்றைக்கி செய்தி மட்டும் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கலாம். சரி, இது வந்து இறை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா சாரதாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரு எடுத்து இந்த அன்பாலயம் அப்படிங்கிறனுடைய நிறுவருக்கு சொல்ல அவங்க ஆட்டோ ரைட்டிங்கில் எழுதின. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இறைநிலை, அதாவது எழுதிய ஒரு ஆன்மாவனுடைய வாக்குனால் அப்படியே எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே டைரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் போதும், சரிங்களா? சரி, இவங்க சொல்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன், இவ்வளோ வேண்டாம், இது குழப்பம். நேரடியாக ஆன்ம சோதி ஆன்ம ஒளி அப்படிங்கிறத எப்படி ஒளிரச் செய்வது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஆன்ம சோதி அப்படிங்கிறது ஒளிர் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் பதில். அது ஒரு மாதிரி திடத்தன்மையில் இருக்குது. இந்த திடத்தன்மையில் இருக்கிறது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க, காலையில் எழுந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம், இதுக்கு ஓகே. இந்த உலக சம்பந்தமாகவும் இந்த ஐம்புலன்களை வேலை செய்ய வைப்பதற்கு இது ஓகே, இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓகே. இந்த மனித சட்டை அப்படிங்கிற இந்த சட்டைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த இறுகிய ஆன்ம ஒளி, அதாவது அது ஒளியே இல்லை, அது இருள் தான் சூழ்ந்துருக்கு. அது இறுகின ஒரு பாதரசம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கட்டுன ரசமணி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உருகி மறுபடியும் இது ஒரு நீர்த்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பாதரசம் மாதிரி அது ஆகணும், ரசத்தன்மை அப்படிங்கிறது அது ஏற்படணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஹீட்டு வேணும். எது இறுகி இருக்கக்கூடியதை உருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹீட்டு வேணும். இந்த ஹீட் எப்படி ஏற்படும்? இந்த மொத்த அண்ட சராசரமும் சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஆன்மா முதல் கொண்டு எல்லாமே அணுக்கூறுகள்னால் ஆனது தான். இந்த அணுக்களுக்கு மத்தியில் வெற்றிடம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இந்த வெற்றிடத்திலிருந்து தான் சக்தி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இதே விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே செய்தி தான் தெய்வமே சொல்லுது. ஸோ கவனிச்சு கேளுங்க. இந்த ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்திலிருந்து அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் அது கூட இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாத்தையுமே சூடு பண்ணும். இது எல்லாம் சூடு பண்ணும் பொழுது இறுகி இருளாக சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது அந்த சூட்டை வாங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒளிர ஆரம்பிக்கும். அந்த ஒளிரும் பொழுது முழு அந்த ஆன்ம சோதி அப்படிங்கிறது நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும். அந்த பரவும் பொழுது நம்ம இந்த மனித சட்டைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை நம்மால் உணர முடியும். அந்த இடத்துல நிலைத்து நிற்பதற்குண்டான பயிற்சி முறையை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல நிலைத்து நிற்கவும் முடியும். சரி, இது எப்படி வேலை நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உள்மூளை, எனக்கு தெரிஞ்சு உள்மூளை அப்படிங்கிறது இப்போதைக்கு அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. பின்ன படித்து வரும்பொழுது அதற்குண்டான தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 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 ஹன்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய மூன்றாவது கண் பைனல் கிளாண்டை பற்றி தான் அவங்க உள்மூளைன்னு பேசுகிறாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, பார்ப்போம். உள்மூளையில் 1008 வெற்றிடங்கள் உண்டா, சரிங்களா? இந்த 1008 வெற்றிடங்களை வந்து 3 பிரிவுகளாக நம்ம வந்து பிரிக்கலாம், 3 பிளவுகளாக பிரிக்கலாம். இந்த 3 பார்த்திங்கன்னா ஒன்னொன்றுக்கும் 336 ஆற்றல்கள் கொண்டது. ஸோ 336 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 1008ன்னு வரும். ஸோ 1008 3 பிளவுகளாக பிரிக்கலாம். ஒரு பிளவுகளும் பார்த்திங்கன்னா 336 ஆற்றல்களை கொண்டது. இந்த 336 ஆற்றல்கள் அப்படிங்கிறது இன்னும் கீழே வந்து 28 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த 28 பிரிவுகளும் ஒரு பிரிவுகளும் 12 வகையான ஒளிச்சிதறல்களை வெளியிடும். இதுதான் கணக்கு. ஸோ 12 × 28ன்னு போட்டிங்கன்னா 336, 336 × 3ன்னு போட்டிங்கன்னா 1008. ஸோ மொத்தம் நம்மளுடைய உள் மூளையினால் 1008 வகையான ஒரு ஒளிச்சிதறல்களை அதனால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட சராசரம் முழுக்க ஏகப்பட்ட ஒளிச்சிதறல்கள் இருக்குது, ஏகப்பட்ட சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்மளுடைய உள்மூளையினால் 1008 ஒளிச்சிதறல்களை அதனால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த 1008லேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 336 ஒளிச்சிதறல்கள் தான் மையமாக நின்று வேலை செய்யும். இந்த ஒளிச்சிதறல்கள் 336 வெற்றிடங்களை நிரப்பும். இந்த 336ஐயுமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, வெறும் 28 தான் ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த 28 ஒன்னொன்றும் 12 வகையான ஒளிச்சிதறல்களை வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒளிச்சிதறல்கள் ஒரு ஒரு நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற் போலவும் ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஏற்றாற் போலவும் மாறுபடும். எப்படி ஒரு ஒரு ஒளிச்சிதறல்களும் ஒரு வகையான எண்ண அலைகளை பொறுத்து வேலை செய்யும். நான் கோவப்பட்டேன்னா ஒரு வகையான ஒளி, நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னா ஒரு வகையான ஒளி, நான் வந்து ஒரு ஆனந்தமயமாக இருந்தேன்னா ஒரு வகையான ஒளி. அதுபோல் என்ன மாறுதலுக்கு ஏற்றாற் போல் ஒரு ஒரு ஒளிச்சிதறல்கள் வேலை செய்யும். இது மொத்தமாக 12 தான் ஒளிச்சிதறல்கள் இருக்குது. 28 வகை தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த 28ல் ஒன்று ஒன்றும் 12 வகையான ஒளிச்சிதறல்கள் தான் ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கவனிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அமைதியாக பேசாமல் தியானத்தில் உட்கார்றோம். இப்போது ஒளி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வெள்ளையாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒயிட் லைட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெட் லைட், ப்ளூ லைட், ஆரஞ்சு லைட்டு, க்ரீன் லைட், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஒளி ஒன்று தான், ஆனால் அதனுடைய ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறதுல அது மாறுதல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ப்ரிசம் அப்படின்னு ஒன்று வச்சு பார்த்தோம்னா வெள்ளை ஒயிட் லைட் அடித்தோம்னா அது விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 இதில் வந்து இப்படி பிரியுது பார்த்தீங்களா. அதே கணக்கு தான் இங்கேயும். சயின்ஸ் பேசுனா நம்ம ஒத்துக்கிறோம், இங்கே ஆன்மீகம் பேசணும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்று தான். ஒளி ஒன்று தான், ஆனால் அதுக்கு நிறைய பரிமாணங்கள் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய இருக்குது. அதுபோல் 12 ஒளிச்சிதறல்களை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அண்டத்தில் ஏகப்பட்டது இருக்குது, நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சிதறல்கள். சரி, இப்போது இதை வந்து நம்மளால் எப்படி முழுமையாக உணர முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இதற்கு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரே வழி. தெய்வமே வார்த்தையில் சொன்னதுங்க தியானம் அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான ஒரே வழி. இதற்கு விட்டு வேறு வழியே கிடையாது. இந்த தியானம் அப்படிங்கிறது மேற்கொள்ளும் பொழுது எப்படி இப்போ நம்ம நிறைய பேர் இப்போவே உடனே ஒரு டெம்ப்ட் ஆகிருப்பீங்க. நான் தியானத்தில் உட்காந்துன்னு எனக்கு அந்த கலர் தெரியுது, இந்த கலர் தெரியுது, இந்த அனாலிசிஸ் வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த கலரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அதையுமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய வீண் கற்பனைகள். ஸோ அந்த வீண் கற்பனையை வந்து விட்டுருங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த நிலைக்கு போகும்பொழுது தான் இவர்கள் சொன்னதற்கு ஏற்றாற் போல் நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி பச்சை கலரை பார்த்துட்டேன், இன்றைக்கி மறுபடியும் பச்சையை பார்க்கலாம், என்ன பச்சைக்கு பதிலாக ப்ளூ தெரியுது. இது வந்து வெறும் வீண் கற்பனை, இது மாயை. இதை நான் தெளிவாக சொல்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வெறும் மாயை, இது உண்மை கிடையாது. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் எப்போ நம்மளால் பார்க்க முடியும்னா ஐம்புலன்களும் அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்திய பொழுது உள்முகமாக முழுவதுமாக பயணித்து என்னை சுற்றி என்ன நடக்குது, காது கேட்குறதில்ல, மூக்கு நுகர்வதில்லை, கண் பார்ப்பதில்லை, நாவு சுவைப்பதில்லை, உடல் உணர்வதில்லை, ஐம்புலன்களும் அதனுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக நிறுத்தி ஆழ்ந்த தியானம் செல்லும் பொழுது, டீப் மெடிடேஷன், ஆழ்ந்த தியானம் செல்லும் பொழுது அந்த ஒரு அணு அதற்கு ஊடாக இருக்கக்கூடிய வெற்றிடத்திலிருந்து ஒரு உஷ்ணத்தை பரப்பும். அந்த உஷ்ணம் நம்மளுடைய ஆன்மாவை தூண்டும். அந்த உஷ்ணம் அந்த ஆன்மாவை தூண்டும் பொழுது ஆன்மா தந்த இருள் சூழ்ந்த இறுகிய நிலையிலிருந்து அப்படியே உருக ஆரம்பிக்கும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாசமான ஒளி வர ஆரம்பிக்கும். இந்த ஒளியை பார்க்கும் பொழுது முதல்ல அது வெண்மையான நிறமாக மட்டுமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த வெண்மையான நிறத்திலிருந்து மாறுபடலாம், நல்லா புரிஞ்சுக்க, மாறுபடலாம், மேபி அதுதான் அதுக்கு உண்டான. அப்போ மாறுபடும் பொழுது அடர் பச்சை, அடர் நீலம், அடர் ஊதா, அடர் சிவப்பு, இது போல் இருக்கக்கூடிய நிறங்கள் நமக்கு மாறி 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 தெரிய ஆரம்பிக்கும். இது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா இப்படி உட்காந்திங்க, சூப்பருங்க, இப்படிதான் கலர் தெரியுதா, அவன் அங்கே தெரியுது இங்கே தெரியுது, இப்படி நடக்கிறது இல்லை, அது மனோமாயை. திருப்ப தான் சொல்கிறேன், புலன்களினுடைய உணர்வு முழுமையாக நிற்க வேண்டும், முழுமையாக நீங்கள் உள்முகமாக பயணிக்க வேண்டும், ஆழ்ந்த தியான நிலைக்கு போக வேண்டும். போகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த வெண்மை நிறம் தெரியும். வெண்மை நிறத்தை பிடிச்சிக்கிட்டே போகும்பொழுது நிற மாறுதல்கள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இது எப்படி சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் லைட்டு போட்டு உட்காந்துட்ருக்கேன், இது ஃபஸ்ட்டு ஆப்பு. அங்கே தான் புற வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது குன்றணும். இதுக்கு தான் குகைகள் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு ஏதுவான இடமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப குன்றிய ஒரு அளவு தான் இந்த இடத்துல ஒளி தெரியணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீபத்தை மட்டும் பற்ற வச்சுக்கிட்டு அவ்வளோ அளவுக்கு டிம்மாக தான் வந்து அந்த வெளிச்சம் குடும்பத்தை எல்லாம் இருட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மெலட்டோனின் செக்ரேட் ஆகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் சொன்ன தெய்வமும் அதே தான் சொல்கிறாங்க. அப்போது முழுமையாக இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறு ஒளி மட்டும் வருவதாக நம்ம வந்து ஒரு ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு, எல்லோரும் குகைக்குள்ளே போய் உட்காந்துக்க முடியாதுல்ல, அதுக்காக அப்போது காலை பொழுதில் எந்திரிக்கணும், ஒரு தீபம் மட்டும் பற்ற வைக்கணும், பற்ற வச்சுட்டு நம்ம பேசாமல் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கணும். உட்காந்து புலனுணர்வுகளை முழுக்க அப்படின்னு நிறுத்தணும். என்ன எறும்பு ஊறுது, என்ன கொசு கடிக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா. புலனுணர்வை முழுக்க அப்படியே நிறுத்தும். இது எப்படி வரும்? பயிற்சினால தான் வரும். அவங்களே சொல்லிட்டாங்க, தொடர்ந்து பயிற்சி செஞ்சேன்னு மட்டும்தான் இது நடக்கும், சும்மாலாம் நடக்காது அப்படின்ட்டாங்க. எடுத்தோடனே போய் உட்காந்தானே ஆஹா அதனால் நடக்காது. பயிற்சி தான் இதற்கு உண்டான ஒரே வழி. தொடர்ந்து பயிற்சி செய், உள்முகமாக பயணி. பயணிக்கும் பொழுது புலனுணர்வுகள் நிற்கும். புலனுணர்வுகள் நிற்கும் பொழுது உனக்குள்ளே போவ நீ முதல்ல பார்க்கக்கூடியது வெண்ணிறமான சோதி பார்ப்ப. அதிலிருந்து மாறுபாடான அந்த ஒரு நிற மாறுதல்கள் அப்படிங்கிறத நீ பார்ப்ப அப்படிங்கிறாங்க. இது பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா அப்படிமோ அவுட்டு. த மொமெண்ட் யூ செட் ஆஹா அவுட்டு. த மொமெண்ட் யூ செட் ஆஹா பிரம்மத்தோடு இருக்கும்பொழுது ஆஹா அப்படின்னு பிறப்பெடுத்தோம். சேம் இங்கேயே நடக்கும். இது என்ன நிறம் அப்படின்னா முடிஞ்சுது. அந்த அந்த ஆன்மா வந்து சோதி பிளம்பா வெளியே விடுது இல்லையா, அந்த அந்த ஆன்ம சோதி அப்படிங்கிறது வெளியே விடுது இல்லையா, அது தன்மை மாறி திருப்பி அது அது மூடிக்கும். அவுட்டு. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு புலனுணர்வுகள் எல்லாம் அடக்கி உள்ளே போனதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் அவங்க எச்சரித்து சொல்கிறாங்க, இது நடக்கும், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு செல்கிறவர்கள் தான். பரவாயில்ல, உன்னுடைய புலன் வேலை செஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்து திருப்பி உன்னை கான்சென்ட்ரேஷன் போய் புலனுணர்வு நிறுத்தி நீ உள்ளார்ந்து பயணிக்க ஆரம்பி. மறுபடியும் இதுபோல் மாறுதல்கள் வரும். வரும்பொழுது சிந்தனை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடாது. பேசாமல் அந்த இடத்துல இரு, அவ்வளோதான் இவங்க சொல்கிறது. பேசாமல் இருந்தாலும் லிட்டலாக பேசும்போது யோசனை சிந்தனை அப்படிங்கிறது பொட்டு கூட வந்துடக்கூடாது. பேசாமல் இரு, ஏகப்பட்ட மாறுதல்கள் உன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னால் வந்து இப்படி தான்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட மாறுதல்கள் உன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுபோல் நிற மாறுதல்களும் அங்கே நிறைய விஷயங்கள் உன்னால் பார்க்க முடியும். இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது பார்க்க 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 ஒரு நேரத்தில் என்ன ஆகும்னா அப்படி முழுக்க இருள் சூழும். இருள் சூழ்வது அப்படிங்கிறது சராசரி தான். ஆனால் அந்த இடத்துலையும் ஒளி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் முழுமையாக இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட, உன் புலன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஆன்மா தன்னைத்தானே அரெஸ்ட் பண்ணிடுச்சு, ஆன்மா சோதியை வந்து வெளிவிடாமல் அது நின்றுத்திருச்சு, நீ வந்து நார்மல் ஆகிட்ட, நார்மல் கான்ஷியஸ்னஸ் வந்துட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி வராமல் இது போகவும் வரவும் சராசரி இருக்கிறது தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணங்கள் அலைகள் இல்லாமல் புலன்களை முழுக்க அடக்கி நீ அந்த இடத்துல நிற்கிறதுக்குண்டான பழக்கத்தை பழக்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அபரிமிதமான நிறைய விஷயங்கள் உன்னால் பார்த்து உணர முடியும் அப்படிங்கிறாங்க. இதற்கு ஆரம்ப நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டோம்னா, நம்ம போய் உட்கார்ந்தோன்னே எப்படிங்க ரொம்ப துன்பமாக இருக்குங்க, முடியலைங்க, முயற்சி தான் பயிற்சி தான். ஆனால் அவங்களே தெய்வமே சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பாருங்கள், இறை அப்படின்னு இடத்துல நிற்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாருங்கள், சரண்டர் டு காட். இதுதான் அர்ப்பணிப்பு. நீ வந்து அப்படியே நீ தான் எனக்கு, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? எது நடந்தாலும் சரி, திருவருள் குருவருள் அவ்வளோதான். நான் என்ற ஒருவன் இங்கு இல்லை, நான் செய்யவில்லை, திருவருள் பணிந்ததால் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது, குருவருள் பணிந்ததால் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது, நான் இந்த காரியத்தை செய்யலை, திருவருளால் குருவருளால் இந்த ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்பு வரும்பொழுது உன் மண்டைக்குள்ளே அனாவசியமான நிகழ்வுகள் நிறைய சேராது. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும், பின்ன நம்ம நித்திலந்தனவனை சேனலில் பார்க்கலாம். ஏன்னா அவங்க 3 படிநிலைகளில் சொல்லுவாங்க, அணுக்களினுடைய சேர்க்கையும் மாற்றங்களையும் சொல்கிறாங்க, அது பின்ன ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ நான் மேம்போக்காக சொல்கிறேன், இதுவே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். மண்டை கயகையான்னு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் எந்த விதமான நிகழ்வுகளையும் நம்மளால் உணர முடியாது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அமைதியாக இரு, எண்ணமற்ற நிலையில் இரு அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான காரணம் இதுதான். அப்போ இதை எப்படி கொண்டு வர்றது? நான் என்ற அகம்பாவம் உடையணும். இதற்குத்தான் நம்மளுடைய முழுக்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? திருவருள் குருவருள், எதை எடுத்தால் எதுனாலும் திருவருள். நாம் நன்மை தீமைன்னு எதை சொல்கிறோம்னாலும் சரி, திருவருளால் நடந்தது, குருவருளால் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்திக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த சரண்டர், செல்ஃப் சரண்டர். நான்கிறது இங்கே இல்லை, இங்கே திருவருள் மட்டுமே உண்டு, குருவருள் மட்டுமே உண்டு, இது மட்டும்தான் இருக்குது, நான்கிறது இல்லை. இந்த சரண்டருக்கு நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் அர்ப்பணிப்போடு அந்த இடத்துல இருக்கணும். இருக்கும் பொழுது உள்முகமாக பயணிப்பது அப்படிங்கிறது இலகுவாக நடக்க ஆரம்பிக்கும். மண்டை கயக்கயன்னு ஆகாது. ஆன்மசோதி அப்படிங்கிறது எளிமையில் சுடர் விட ஆரம்பிக்கும். இந்த ஆன்மசோதி எளிமையில் சுடர் விட ஆரம்பிக்கும் பொழுது என்னால் முடியாது அப்படின்னு நினச்சது எல்லாமே உங்களால் முடியும். அந்த உங்களால் முடியுதுன்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுவீங்க? திருவருள் பணிந்தது, அந்த நிகழ்வு நடந்தது. குருவருள் பணிந்தது, அந்த நிகழ்வு நடந்தது. அவ்வளோதான். ஸோ இந்த இடம் போகும்பொழுது முடியலை, இது முடியாதுன்னு சொன்னது அத்தனையும் நடந்திருக்கும். இதுதாங்க பெரியவங்க கண்ட காட்சி, இதுதாங்க பெரியவங்க பயணித்த பாதை, இதுக்குள்ளே தாங்க நாமும் பயணிக்க வேண்டும். இந்த பாதையில் பயணித்து இறைநிலை அடைந்த ஒரு உயர்நிலை ஆன்மா சாரதாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய உருவம் தரித்து நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு இது. இப்போ இதை நம்மளுடைய யோக வாசிஷ்டமே, நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தை, நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுங்க பார்க்கலாம். நம்மளுடைய சித்த பெருமக்கள் சொன்னது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுங்க பார்க்கலாம். அத்தனையுமே உண்மை. இது எல்லாம் படிச்சிருக்கும் பொழுது அப்பா எல்லாமே ஒன்றே தான் சொன்னீங்களா, எனக்கு தான் புரியலையா அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்கு வரும். இப்போ ஒன்று கூட ஒன்று குறையங்கிறதெல்லாம் நமக்கு எதுவுமே தோணாது. மொழி வேதம் நமக்கு தோணாது. ஏன்? எல்லா மனிதனுடைய உடலும் இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லா மனிதனுக்கும் இதே ஆன்மசோதி தான் இருக்குது. எல்லா மனிதனும் இப்படி பின்பற்றினா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ எல்லாமே ஒன்று தான். ப்ராசஸ்ஸு, ப்ரொசீஜரு, ஓட்டுற வண்டி எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. திருவருள் குருவருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் அப்படியே இருந்து பயிற்சி பண்ணுங்கள். இவர்கள் அன்பாலயம் அப்படிங்கக்கூடியவர்கள் தெய்வத்தினுடைய வழி காட்டுதலின் பேரும் முதன்மையாக குருவாக அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடியதை அகத்திய பெருமான நிறுத்தி இது பண்ணுறாங்க. உங்களுக்கு இல்லைங்க, நான் அந்த குரு அது பண்ணுறேன், அப்போ என்ன பண்ணுறது? எல்லா அந்த நிலையை எழுதிட்டால் அவர்களுக்கு எல்லாமே ஒன்று தான். நீங்கள் அகத்தியரை கும்பிடலங்கிறதுக்காக அகத்தியர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டார். அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் தகப்பன் ஸ்தானத்தில், தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த குருவை பின்பற்றினாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய அருள் வந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய எந்த இறை திருவருள்ங்கிறது அனைத்தும், குருவருள்ங்கிறது அந்த இறை ஒரு சுரூபமாக எடுத்த ஒரு குரு. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரிதானுங்களே? ஸோ அப்போது நம்ம அர்ப்பணிப்போடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம். திருவருள் குருவருள் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நிறுத்திக்குவோம். நான் என்ற அகம்பாவத்தை நீக்குவதற்குண்டான பயிற்சியில் ஈடுபடுவோம். அப்போ எண்ணம் அலை அப்படிங்கிறது, எந்த கிளட்டர்னஸ், கசகசன்னு இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கும். மூளை, வெளி மூளையும் உள்மூளையும் எந்த விதமான ஒரு கைமுயான்னு இல்லாமல் அது ஃப்ரீயாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஆன்மா சோதி வடிவாக தன்னுடைய சுய வடிவை எடுத்து நம்மை ஒரு நல்லதொரு பாதைக்கு இட்டழைத்து செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான். ரைட்? ஸோ இதை சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.